Hi and welcome to Shubha's World. Pregnancy week by week la indha vaaram namba paaka porradhu pregnancy week 41. Yes, idhu da indha series oda last video. So indha video la namba enna paaka porom paathinga na pregnancy week 41 la baby oda developments enna nu paaka porom. Yen nariya countries la 41 weeks varaikkum wait pandranga. Idhukku pinnadi enna research or data irukku. Plus இந்த மாதிரி வெயிட் பண்ணும்போது இந்த 41 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்றதுக்கான பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் என்ன அப்படிங்கறதும் நம்ம இதல டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா போய் ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகனை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை பிக் பண்ணுங்க. நான் ஒன்ஸ் எவ்ரி தர்ஸ்டே ஒரு நியூ வீடியோ போடுறேன். இந்த லேபர் அண்ட் டெலிவரி பிளேலிஸ்டையும் கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. பிகாஸ் அதுல நான் நார்மல் டெலிவரி, சிசேரியன், ப்ரீ லேபர் சிம்டம்ஸ் இது எல்லாமும் அதுல ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். லேடிஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க, உங்க டெலிவரி பத்தி உங்க பேபி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணீங்க நியூஸ, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பர்சனலா உங்க எல்லாரையும் கங்கிராச்சுலேட் பண்றேன். நீங்க உங்க குழந்தையோட ஒரு ஒரு மொமெண்டோ என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களை விஷ் பண்றேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய கண்ட்ரீஸ்ல வீக் 41 ஆஃப் பிரெக்னன்சி வரைக்கும் வெயிட் பண்றாங்க எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கிறதுக்கு. ஆஸ் லாங் எஸ் மம் அண்ட் பேபி வந்து ஃபைன் அப்படின்னு தெரியும் போது 41 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இண்டக்ஷனோ இல்ல சிசேரியனோ பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் பேபி வந்து 40 வீக்ஸ் அண்ட் 5 டேஸ்க்கு அப்புறம் தான் பிறந்தாங்க. லேபர் வந்து நேச்சுரலா ஸ்டார்ட் ஆச்சு ஆஃப்டர் 40 வீக்ஸ் அண்ட் 5 டேஸ் அண்ட் நார்மல் டெலிவரியும் நடந்தது. சோ இந்த 37-41 வீக்ஸ் வந்து ஃபுல் டேர்ம் அப்படின்னு நம்ம ஓவராலா சொல்றோம். ஆனா அதே வந்து மூணா பிரிக்கிறாங்க. 37 and 38 வீக் வந்து ஏர்லி டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. 39 and 40 வீக்ஸ் வந்து டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. 41 வீக்க வந்து லேட் டேர்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ வீக் 40 உங்க டியூ டேட் வந்தது அப்புறம் போயிடுச்சு, பட் இருந்தாலும் இன்னும் பேபி வரக்கானும் உள்ளுக்குள்ளே இருக்காங்க. சோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, உங்க டாக்டர் வந்து உங்களை ஒரு டீடைல்டு டெஸ்டிங்க்கு கூப்பிடுவாங்க. நிறைய நேரம் NST அப்படின்னு சொல்லப்படுற நான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்றாங்க. அது மாத்திரம் இல்லாம அதை தவிர ஒரு அல்ட்ராசவுண்டும் பண்றாங்க. அதுல வந்து ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எவ்வளோ இருக்கு, மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு, பிளசண்டாவோட கிரேட் என்னவா இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் உங்க சர்விக்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இன்டர்னல் எக்ஸாம் இருக்கும். அப்புறம் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி முடிச்சதால அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், இதுக்கு மேல வெயிட் பண்ணலாமா, எல்லாம் நல்லா இருக்கா, கண்டிஷன்ஸ் நல்லா இருக்கா யூட்ரஸ்க்குள்ள, அண்ட் உங்க ஹெல்த், உங்க மைண்ட் செட் எப்படி இருக்கு, அண்ட் பேபியோட கண்டிஷன் எப்படி இருக்கு, இதெல்லாம் கிளியரா தெரிஞ்சிட்ட அப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அவங்க வந்து வீக் 41 வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஏன் 41 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்றது இங்க ரெக்கமெண்டட் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் இருக்கு. ரிசர்ச் படி வெறும் 3-4% பேபிஸ் தான் வந்து டியூ டேட் அன்னைக்கு பிறக்குறாங்க. மத்த 95%, 96% வந்து பிஃபோர் டியூ டேட் ஆர் ஆஃப்டர் டியூ டேட் பிறக்குறாங்க. ஸோ அந்த 40 வீக் ஓட டியூ டேட் மார்க்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா, அதை தாண்டி தான் 50% ஆஃப் த பீப்புள் டெலிவர் பண்ணுறாங்க. டியூ டேட் தாண்டி போற அந்த 50%ல 90% பீப்புள் வந்து 1 வீக் குள்ளார டெலிவர் பண்ணிடுறாங்க. அதாவது வீக் 41 முடிகிறதுக்குள்ள டெலிவர் பண்ணுறாங்க. நானும் அந்த மாதிரி தான், என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி ஃபர்ஸ்ட் டெலிவரியும் ரைட். ஆனா ஒரு 10% பீப்புள் 41 வீக்ஸ் ஆகியும் நேச்சுரலா லேபர் ஸ்டார்ட் ஆகாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸ் இன்டியூஸ் பண்ணுவாங்க, அண்ட் இண்டக்ஷன் ஒர்க் ஆகல, அது லேபரை ப்ரோக்ரஸ் பண்ண வைக்கல அப்படின்னா அது அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சிசேரியன் பண்ணுவாங்க. பேபிக்கும் சரி அம்மாவுக்கும் சரி அந்த மாதிரி நேச்சுரலா பிகின் ஆகிற லேபர் வந்து பெஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுதான் ரீசன் இந்த 41 வீக்ஸ் வரைக்கும் வெயிட் பண்றதுக்கு. அண்ட் பேபியோட சைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபேக்டரா இருக்கக்கூடாது டெலிவரியை அவசரப்படுத்துறதுக்கு, டெலிவரி ஏர்லியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. பிகாஸ்
மோஸ்ட் ஆஃப் த டைம் அல்ட்ரா சவுண்ட்ல பேபியோட வெயிட் அப்படிங்கிறது வந்து ஒரு ரஃப் எஸ்டிமேஷன் தான், அது ரொம்ப அக்யூரேட் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் பை நேச்சர் பேபியோட சைஸை விட மம்மோட பெல்விக் ஃப்ளோர், மம்மோட பெல்விஸோட கண்டிஷன், அதாவது அவங்களோட பெல்விக் போன்ஸ் எவ்வளோ அலைன்டா இருக்கு, அவங்களோட பாடி எவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கு, அவங்களோட பெல்விஸால டெலிவரியை எவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ண முடியும், இதெல்லாம் தான் முக்கியமான ஃபேக்டர்ஸ் நார்மல் டெலிவரி நல்ல விதமா நடக்கிறதுக்கும். இப்ப என்னோட கேஸ்லயே பாத்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் பேபி வந்து 3.6 kg, 40 weeks தாண்டி அவங்க வெயிட் பண்ணதால, லேபர் நேச்சுரலா ஸ்டார்ட் ஆனதால அந்த நார்மல் டெலிவரி அப்படிங்கிறது வந்து பாசிபிளா இருந்தது. ஓகே, இப்போ வந்து வீக் 41ல பேபியோட டெவலப்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வீக் 41ல உங்களோட பேபி 7.5 to 8 pounds வெயிட் இருப்பாங்க. ஹைட்ல வந்து ரொம்ப சேஞ்சஸ் கிடையாது. லாஸ்ட் 1 weekல உங்க பேபி 1 to 2 ounces ஆஃப் வெயிட் கெயின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஒயிட் வர்னிக்ஸ் கேசியோசா, அந்த கிரீசி சப்ஸ்டன்ஸ், மேல இருக்கிற அந்த ஒயிட் சப்ஸ்டன்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட்டா லூஸ் பண்ணி இருப்பாங்க. இந்நேரம் பேபிஸ்க்கு வெறும் ஃபோல்ட்ஸ்ல மாத்திரம்தான் அந்த சப்ஸ்டன்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ப்ரொடெக்டிவ் சப்ஸ்டன்ஸ் ஸ்கின் மேல இல்லாம இருக்கும் போது அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல பேபி தண்ணியிலேயே இருக்கிறதால அவங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையா இல்ல ரிங்க்லியா, அதாவது சுருக்கங்களோட இல்லனா பீலிங் ஸ்கின்னு சொல்றாங்க, தோல் உரியிற மாதிரி இருக்கிற மாதிரி ஃபிளேக்கி ஸ்கின் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு அவங்க பிறக்கும் போது. அண்ட் பேபியோட தலைமுடி லாங்கா இருக்கும், நகங்கள் வந்து விரலை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கும். 14 weeks அப்புறம் பிறக்கிற பேபிஸ் வந்து பிறந்த உடனே ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க. Because obviously, அவங்க வந்து older and smarterும் கூட. So, baby developments-னு பார்க்கும் போது அவ்வளோதான். இப்போ மம்மோட கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, மம்மோட சிம்டம்ஸ்னு பொறுத்த வரைக்கும் புதுசா எதுவுமே இல்லை, எக்ஸப்ட் சைக்கலாஜிக்கலா நீங்க வந்து உங்க பொறுமையே இழந்திருப்பீங்க. இது வந்து ரொம்ப நேச்சுரல் தான், இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளான ஒரு விஷயம்தான். பட் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க இவ்வளோ நாள் பொறுமையா இருந்துட்டீங்க, இந்த லாஸ்ட் ஃபியூ டேஸும் இம்பார்ட்டன்ட் தான் பேபியோட டெவலப்மெண்ட் பொறுத்த வரைக்கும். பேபி ரெடி ஆன அப்புறம் நேச்சுரலா லேபர் ஸ்டார்ட் ஆகும் போது அதுதான் பெஸ்ட். 9th month அப்படின்னு பார்க்கும்போது சிம்டம்ஸ் வந்து சேமா இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. நீங்க மம்மோட சிம்டம்ஸ் அப்படிங்கறது பார்க்கணும்னா வீக் 36, வீக் 35-36, இல்லனா 37-38, இல்லனா 39-40, இந்த வீடியோஸ்ல ஏதாவது ஒண்ணு பாருங்க. சோ மம்மோட சிம்டம்ஸ் அப்படிங்கிற செக்ஷனை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம அதுக்கு பதிலா இந்த 41 weeks வரைக்கும் வெயிட் பண்றதுக்கான பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பெனிஃபிட்ஸ் பாத்துடலாம். ரிசர்ச் படி லேட் டேர்ம்ல, அதாவது 41 weeks இல்லனா 40 weeks அப்புறம் பிறக்கிற குழந்தைங்கள்ல வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் காரணமாக ஒரு காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அவங்களோடது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்கெல்லாம் கிஃப்டட் அப்படின்னு சொல்றாங்க, அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இல்ல கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் வந்து அவங்க ஃபர்தரா இருக்காங்க அவங்களோட கிளாஸ்மேட்ஸோட இல்ல அவங்க வயசு பிள்ளைங்களோட பார்க்கும் போது அந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு இப்படி 40 weeks அப்புறம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரிசர்ச் சொல்லுது. மம்ம பொறுத்த வரைக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சுரலா லேபர் ஸ்டார்ட் ஆகிற காரணத்தினால லேபர் வந்து லெஸ் பெயின்ஃபுல்லா இருக்கும், டாலரேட் பண்ணக்கூடிய விதத்துல இருக்கும். ஏன்னா நேச்சுரலா லேபர் ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமா என்ன ரிலீஸ் பண்ணணுமோ அந்த கெமிக்கல்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ் ரிலீஸ் பண்ணுது. யூஷுவலா லெஸ் இன்டர்வென்ஷன், அதாவது ஃபோர்செப்ஸ் போட்டு டெலிவர் பண்றதோ இல்ல வாக்யூம் டெலிவரியோ இல்ல எமர்ஜென்சி சிசேரியனோ பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப தூரம் கம்மி ஆயிடுது. ஏன்னா நம்ம உடம்பு தானா இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும் போது எல்லா விதமான ப்ரோக்ரஷனும் ஸ்டெப் பை ஸ்டெப் கரெக்டா நடக்குது அண்ட் பாடி ப்ரிப்பேர்டா இருக்கு எல்லா ஸ்டேஜஸையும் கரெக்டா ஹேண்டில் பண்றதுக்கு. ஓகே, இப்போ ரிஸ்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பிளசண்டாவோட ஒர்க் வந்து ரொம்ப புவரா இருக்கலாம். பிளசண்டா வந்து ரெடியா இருக்கு, ஃபுல்லி ஏஜ்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன் வந்து அது ரொம்ப எஃபிஷியண்டா பண்ண முடியாம போகலாம். அதனால பேபிக்கு வந்து நியூட்ரியன்ட்ஸ் அண்ட் ஆக்சிஜனோட சப்ளை வந்து
ரொம்ப நல்லா இல்லாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால தான் ரொம்ப முக்கியம் அந்த 40 வீக்ஸ்ல பேபியோட வெல்பீயிங்கையும் பிளசண்டாவோட ஃபங்க்ஷனையும் யூட்டரஸோட கண்டிஷன்ஸையும் நல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ரெண்டாவது ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன். அதாவது பேபி 40 வீக்ஸ் தாண்டின அப்புறம் பேபி வந்து மெச்சூர் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து பேபி வந்து மோஷன் போயிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு வயிற்றுக்குள்ளார. அப்படி இருக்கும் அது வந்து மெக்கோனியம்னு சொல்றோம். பேபியோட ஃபர்ஸ்ட் ஸ்டூல் வந்து ஒரு மாதிரி கிரீனிஷ் பிளாக் கலர்ல இருக்கும். அப்படி பேபி வந்து மோஷன் போயிட்டாங்க வயிற்றுக்குள்ள இருக்கும் போதுனா அது அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட்ல மிக்ஸ் ஆயிடுது. அண்ட் பேபி பிறந்த அப்புறம் பேபி வந்து அதை உள்ள இழுத்துக்காம இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு பீடியாட்ரிஷியன் இருக்கணும். பிகாஸ் பேபியை வந்து பிறந்த உடனே தரோவா சக்ஷன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த லிக்விட் அந்த அவங்களோட நாஸ்ட்ரில்ஸ்ல அவங்களோட தொண்டையில இருக்கிற அந்த லிக்விட் வந்து லங்ஸுக்கு போகாம அதை வெளியே எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூணாவது ரிஸ்க் என்னன்னு பாத்தீங்கன்னா பேபிஸ்க்கு வந்து பிசிக்கல் டிசபிலிட்டிக்கான சான்சஸ் வந்து ஸ்லைட்டா இன்க்ரீஸ் ஆகுது வீக் 40க்கு அப்புறம். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்ல 41 வீக்ஸ் தாண்டி பிரெக்னன்சியை கண்டினியூ பண்ண விடுறது இல்ல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 41 வீக்ஸுக்கு அப்புறம் யூட்டரஸ்ல வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஃபேவரபிளா இல்ல பேபிக்கு எந்த விதத்திலையும். அதனால பேபிக்கு எந்த விதத்திலையும் பெனிஃபிட் இல்ல 41 வீக்ஸ்க்கு அப்புறம் யூட்டரஸ்ல இருக்கிறதுல. 41 வீக்ஸ் தாண்டின அப்புறம் பேபி வந்து ஸ்டில் பர்த் பேபி வந்து வயிற்றுல இறந்து போறதுக்கோ இல்ல லேபரும் போது இறந்து போறதுக்கோ இல்ல பிறந்த அப்புறம் இறந்து போறதுக்கோ சான்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த ரெண்டு மேஜர் ரீசன்ஸ்னாலதான் 41 வீக்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்றது வந்து இங்க அட்வைசபிளா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அது வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ 40 வீக்ஸ்க்கு அப்புறம் வெயிட் பண்றதும் பண்ணாததும் உங்களோட ஹெல்த் பேபியோட ஹெல்த் இதெல்லாம் தாண்டி உங்களோட சிச்சுவேஷன் என்ன, நீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்க, நீங்க இருக்கிற இடத்துல ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு, டாக்டர்ஸோட பாலிசிஸ் என்ன, இது எல்லாம் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு ஒரு ஆஸ்பெக்டும் இருக்கு, உங்களோட பர்சனல் சிச்சுவேஷன் அண்ட் உங்க சைக்கலாஜிக்கல் ஸ்டேட். உங்களுக்கு வந்து எல்லா ரைட்ஸும் இருக்கு, என்ன டெசிஷன் மேக் பண்றீங்க உங்க பிரெக்னன்சில உங்க டெலிவரி பத்தி அப்படிங்கிறது வந்து உங்க கையில இருக்கு. இது எதுவுமே பாசிபிள் இல்ல நீங்க எந்த விஷயமும் தெரிஞ்சுக்காம இருந்தீங்கன்னா. அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சைல்டு பர்த் பத்தி தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாம உங்களுக்கு உங்க சினாரியோல என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறதும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த விஷயம் எல்லாம் முன்கூட்டியே உங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறதும் நீங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். ஐ வாண்ட் டு விஷ் யூ ஆல் த பெஸ்ட் எல்லா மம்ஸுக்கும் எல்லா பிரெக்னென்ட் லேடிஸ்க்கும். ஓகே, உங்கள் எல்லாரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர்.